ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாய் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ப்ரீடு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட மர்வின் சொல்லுவார். ஹாய் காய்ஸ், இதா உன்னை பற்றி சொல்லு. ஹாய் காய்ஸ், நான் மர்வின், அமேசிங் லாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம அண்ணா சொன்ன மாதிரி ராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த டாகை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ப்ரீடு? இது வந்து பார்த்தீங்கன்னா கானேக்ராஸோ. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவனோட டேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் இம்போர்ட், அண்ட் மம்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபீமேல் தான். அண்ட் இவனோட மம்மி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஃபீமேல். இவனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஸ்டாண்டர்ட் படி ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக நம்ம காமன் கலர் நேம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கிரே. ஸோ கானேக்ராஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹண்டிங் டாக்ஸ், பேசிக்லி தே ஹண்டிங் டாக்ஸ். ஹவுண்ட், இந்த ஹவுண்ட் வெரைட்டி டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறையை போய் கண்டுபிடிக்கும், அதாவது ப்ரேயை கண்டுபிடிக்கும். இவங்க வந்து போய் அதை ஹண்ட் பண்ணுவாங்க. ஸோ கானேக்ராஸஸ் வந்து அதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ரோமன் வார் டாக்ஸ். இப்போ இந்த ப்ரீடை பற்றி சொல்லிட்டேன், இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி? மெயின்டெனன்ஸ் வந்து இவனோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நார்மல், ரொம்ப கஷ்டமான மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் டெய்லி இப்போ நான் யூடியூப்லலாம் வீடியோ போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் கோட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனியாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் டெய்லி க்ரூம் பண்ணுவோம். அப்போ தான் அந்த டெட் ஹேர்லாம், அந்த டெட் ஹேர் விழ விழ தான் இவன் கோட் வந்து பார்க்க ஈவனாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டெய்லி லைட்டாக நான் க்ரூம் பண்ணிடுவேன். அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது கானேக்ராஸஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ், இவன் க்ரூமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான க்ரூமிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் க்ரூமிங். இவன் டெட் ஹேர் மட்டும் நம்ம எடுத்துகிட்டோன்னா இவன் ஸ்கின் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பாத் கொடுப்பேன். ஏன்னா இவன் பப்பின்றனால இவன் மேலே கொஞ்சம் ஸ்மெல் வரும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஒரு 2-3 days ஒன்ஸ் ட்ரை பாத் கொடுத்துக்கலாம் பப்பியாக இருக்கும்போது. ஸோ இவனோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இவனுக்கு இப்போதைக்கு மார்னிங் வந்து ஒரு கமர்ஷியல் டாக் ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஆஃப்டர்நூன் நைட்டுக்கு சிக்கன் ரைஸ் தான். அண்ட் அப்பப்போ ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனானா கட் பண்ணி, பம்ப்கின் இதெல்லாம் கட் பண்ணி ஒரு சின்ன சாலட் மாதிரி அவனுக்கு கொடுப்போம். ஏன்னா சம்மர் டைம் வருது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ சில கூலிங்கான இதெல்லாம் கொடுத்தோன்னா, ஏன்னா ரெகுலர் சிக்கன் வேறு கொடுக்குறோம், அது ஒரு சைடு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அண்ட் இப்போது சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது, அதனால எனக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸ் இந்த பனானா அண்ட் பம்ப்கின் பனானா இந்த பப்பாயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு சாலட் மாதிரி கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இவனுக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு, நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகேவா. இது பார்க்குறது வந்து அப்படியே பிட்புல் மாதிரியே இருக்குது. இது இதை பற்றி என்ன சொல்லலாம், அதோட அக்ரெசிவ் இருக்குமா இல்லை இது எப்படி? இது அப்படி இல்லைண்ணா, ஒரு ஒரு டாகுக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன மாதிரி இல்லை, நான் உங்களை மாதிரி இல்லைல்ல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வார் டாக்ஸ். ஸோ இவங்க அண்ட் ஃபைட்டிங் டாக்ஸும் கூட, ஹண்டிங் டாக்ஸ். அதனால இவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த அக்ரெஷன் கொஞ்சம் இருக்கும். ஸ்பிட்புல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் டாக்ஸ். அவங்க வந்து அவங்க லைக் அவங்க வந்து ஒரு ஃபைட்டு எடுக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, ஈஸியாக ஒரு ஃபைட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் டாக்ஸ்ன்றனால ஒரு லைக் எப்போ தேவையோ அப்போ மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இவங்க ரொம்பவே ஈஸி டு ட்ரெயின் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இவனுக்கு பேசிக்காகவே இந்த சிட் ஸ்டாண்ட் கமாண்ட்லாம் நான் வந்து பழகிட்டேன் இந்த வயசுலேயே. ஸோ இவங்க ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி டாக்ஸும் கூட, அக்ரெஷன்லாம் கிடையாது. பட் ஆனால் இவங்க வந்து நம்ம சரியாக வளர்க்கலை, சரியாக ட்ரைனிங் கொடுக்கலன்னா அக்ரெசிவ் ஆவாங்க. பைட் ஃபோர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸ், லயனை விட அதிகமான பைட் ஃபோர்ஸ், 50 PSI லயனை விட அதிகம். அண்ட் இவங்க ஜாப் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான இது, அண்ட் ரொம்பவே மஸ்குலர் டாக்ஸும் கூட. ஸோ இவங்களை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணுங்க, இவங்களை வாங்குறீங்கன்னா ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள்.